எதுக்காக நீ சாப்பிடாம அப்படியே அமைதியா மூஞ்சு கழிச்சுட்டு உட்காந்துட்டு சொல்ல, என்ன விஷயம் சொல்லு, நீ என்ன நடந்துருச்சு, என்ன நாமெல்லாம் கல்யாணத்துக்கு யாரும் இன்வைட் பண்ணல, அதுதானே விஷயம், இது ஒரு பெரிய விஷயமா, அவங்களுக்கு என்ன யோசனை, நீ யோசிக்கிறது கரெக்டா தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதாவது இந்த காலத்துல பார்த்தனாக்கா நிறைய வசதி பார்த்து நிறைய நகை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களெல்லாம் தான் வந்து இன்வைட் பண்றாங்க ஃபங்க்ஷனுக்கு. இருந்துட்டு போட்டோம், நாம வசதி இல்லாதவங்களாவே இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன, அவங்க என்னை கூப்பிட்டு நான் போயிட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா நீ சந்தோஷமாயிடுவியா, நீ நகை நட்டு வாங்கி தரல, நான் நகையெல்லாம் போட்டுக்கல, அது ஒரு பிரச்சனையா சொல்ல, சரி உன்னோட வழிக்கே நான் வரேன், இப்போ நாம கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன், நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு போயிட்டு அந்த கும்பலில் போயிட்டு பத்தோட பதினொன்னா போய் உட்காந்து என்னதான் அவங்க வந்து விதவிதமாக விருந்து வச்சு எனக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, அவங்க போட போகிறது அந்த ஒரு வேளை சாப்பாடு தான், விதவிதமாக விருந்தோடு எனக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, என்ன ஆகும், பத்தோட பதினொன்னா அந்த நூற்றுல ஒரு ஆளாக உட்காந்து அந்த சாப்பாடை ஏனோ தானோ வயிறு பிடிச்ச வரைக்கும் மட்டும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்துடும். ஆனால் அதே இன்னொரு விஷயம் யோசிச்சு பாறேன், இங்கே உட்காந்தனா இந்த ஒரு தோசையை கூட நான் என்ன பண்ணுவேன், ஊன் கூட உட்காந்து ஏதோ இருக்குதோ இல்லையோ ஒரு தோசையாக இருந்தாலும் அந்த ஒரு தோசையை ஷேர் பண்ணி உன் கையால் ஒரு வாய் ஊட்டி நான் சாப்பிட்டு பண்ணல, அது எவ்வளோ சந்தோஷம், இது சந்தோஷமாக இருக்குமா, அது சந்தோஷமாக இருக்குமா, என்னதான் விதவிதமாக விருந்து போட்டாலும் சரி உன் கையால் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றம்போது அப்போ தான் வந்து அது நிம்மதி சந்தோஷம் எனக்கு, புரியுதா, அதை நல்லா முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும். என்றைக்குமே என்கிட்ட நகை நட்டு நீ வாங்கி போடல, நீ எதுவும் வந்து என்னை வசதியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே வந்து வருத்தப்பட்டதே கிடையாது, அதை வருத்தப்படவும் மாட்டேன் நான் எப்போவுமே, புரியுதா, அதனால என்றைக்குமே அதெல்லாம் நினச்சி நீ என்றைக்குமே ஃபீல் பண்ணவே பண்ணாததை செஞ்சு அதை நினச்சி நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா உங்க கூட நிறைய சண்டை போடுவேன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை, பட் ஆனால் அந்த சண்டைகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன அன்பால் வர சின்ன சின்ன சண்டைகள் தானே தவிர, மற்றபடி வந்து நீ என்ன வசதியாக பார்த்துக்கல, இதை வாங்கி தரல அதை வாங்கி தரல அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது, சரியா. அதனால தயவு செஞ்சு நீ வந்து எதையும் நினச்சி வருத்தப்படாம இப்போ அமைதியாக நாம ரெண்டு பேரும் சாப்பிட்றோம், ஓகேவா. அவங்கெல்லாம் போயிட்டு விதவிதமாக சாப்பிட்டே வரட்டும், ஆனால் நாம விதவிதமாக சாப்பிட வேணாம், ஓகேவா. இந்த சும்மா வந்து இந்த ஒரு தோசையை கூட நீ ஊட்டி விட, நான் பாட்டுன்னு அழகாக ஜாலியாக சாப்பிடுவேன், புரிஞ்சுதா. இதை விட்டுட்டு எதை நீயோ தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு நீ பாட்டுன்னு வந்து வருத்தப்பட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காத, வருத்தப்படவே நானே வருத்தப்படல, நீ எதுக்கு வருத்தப்படுற, நான் என்னையே கேட்டிருக்கலாம் இதெல்லாம் உங்ககிட்ட, அதனால இதெல்லாம் விட்டுட்டு நீ சந்தோஷமா என்னை பாத்துக்கிறப்ப இதுவே எனக்கு போதும், இதை வாங்கி மாட்டிக்கணும் மேல இருந்து எப்படி சொல்றது, ஃபுல்லா வந்து என்ன தங்க நகையால அலங்கரிக்கணும், அதெல்லாம் நான் இன்னைக்குமே எதிர்பார்த்ததும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை,